வெல்கம் டு கபிலன் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம இதை பற்றி வந்து பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்லாம் எதுவுமே பார்க்க போகிறதில்ல, எட்டு ஃபார்முலாஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் சிக்ஸ் வீடியோ, ஓகேங்களா? இது வரைக்கும் பார்ட் ஃபைவ் வீடியோ நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்துருப்போம். பார்க்காதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. அல்லது பிளேலிஸ்ட்டில் தொகுத்து வச்சிருக்கோம், நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எட்டு எட்டு ஃபார்முலா மட்டும்தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலா தெரிஞ்சு அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு காத்தா, இப்போ நம்ம பார்ட் சிக்ஸில் வந்து இந்த ஃபார்முலா வந்து கொடுத்துருக்கோம். இந்த எட்டு ஃபார்முலே வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அதை வந்து வேறு வழியில் புரிஞ்சு படிங்க. சம்டைம்ஸ் நிற்கல அப்படின்னா பேப்பரில் எழுதி வச்சு, நோட்டில் எழுதி வச்சு, மெயினாக வந்து உங்களுக்கு தெரியுற மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நோட் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வாட்ச் விட்டே இருங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து மெயினில் நிற்கும். அல்லது மெமரி பண்ணிடுங்க. இந்த ஃபார்மில் தெரிஞ்சுன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்லாம் கொடுப்பாங்க, நிறைய நம்பர்லாம் கொடுத்துட்டு பயங்கரமாக பெரிய பெரிய சம்மளை கேட்பாங்க. அந்த மாதிரி சமக்கில் இந்த ஃபார்மில் தெரிஞ்சுன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாம், ஓகேங்களா? சரி, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு, ஓகேங்களா? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூ ஏ பி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எழுதிக்கலாம், ஓகேங்களா? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு ஒரு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி அப்படின்னு வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், மெயினாக வந்து நிறைய இடத்துல வந்து பயன்படும், ஓகேங்களா? அடுத்து அதே வந்து ப்ளஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா வேறு எதுவுமே டிஃப்ரெண்ட் பண்ண போகிறதில்ல. இந்த இடத்துல டூ ஏபிக்கு மட்டும் நம்ம வந்து மைனஸ் போட்டு போகிறோம், ஓகேங்களா? அவ்வளோதான். ஏ ப்ளஸ் பி அப்படின்னா நம்ம ப்ளஸ் டூ ஏபி அப்படி எழுதி போகிறோம். ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ ஏபி நம்ம அப்படி எழுதி போகிறோம். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டாக இருந்தது அப்படின்னா வந்து டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம், ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் தூக்கி அந்த பக்கம் வந்து போட போகிறோம், ஓகேங்களா? வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஏ மைனஸ் பி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு பார்த்தாச்சு, இந்த ரெண்டு ஒரு டைப், ஓகேங்களா? இந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் மாடல், ரெண்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட், ஓகேங்களா? ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்டு அப்படி இருந்துன்னு நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னு வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிடலாம். இது ரொம்ப நிறைய இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பயன்படும், சம்பில் வந்து நிறைய இடத்துல வந்து இது பயன்படும், ஓகேங்களா? ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு வந்து நம்ம தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு எழுதிக்கலாம். அதேமாரி ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபார்முலாவை நம்ம கூட்டும் போது என்ன வரும், அதாவது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபார்முலாவை நம்ம கூட்டும் போது என்ன வேல்யூஷன் வரும்னா டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஓகேங்களா? இந்த ஃபார்முலாக்கும் இதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, ஓகேங்களா? நான் எப்படிங்கிற சொல்கிறேன், முதல் ரெண்டு ஃபார்முலா, ஓகேங்களா? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ரெண்டு ஃபார்முலையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறோம். அப்படி கூட்டும் போது வேல்யூஷன் நம்மளுக்கு என்ன வருது, டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி அஞ்சாவது ஆறாவது ஃபார்முலாவுக்கு வந்துருங்க, ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டை மைனஸ் பண்ணும்போது என்ன வேல்யூஷன்னா ஃபோர் ஏபி வரும், ஓகேங்களா? எல்லாமே அடித்து எல்லாமே பேலன்ஸ் வேல்யூ முடிஞ்சிடும், அடிச்சு அடிபட்டுரும், நம்மளுக்கு ஃபோர் ஏபி மட்டும்தான் இருக்கும். இந்த நாலு ஃபார்முலாக்கும் ரெண்டாவது சிங்க், இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடல், ஓகேங்களா? இந்த ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்டேஷனுக்கு இந்த ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்குது, லிங்க் இருக்குது, ஓகேங்களா? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ரெண்டே வந்து ஈஸியாக வந்து நீங்கள் நியமிச்சிக்கலாம். அதேமாதிரி ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு தனியாக வந்து ஒரு மாடலை வந்து நியமிச்சிக்கோங்க. மூணாவது டைப்பை இது வந்து நியமிச்சிக்கோங்க. செகண்ட் டைப்பு மேலே கொடுத்துருக்கிற ரெண்டு ஃபார்முலாமே கூட்டினா உங்களுக்கு நம்மளுக்கு டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்துடும். அதே ரெண்டு ஃபார்முலாமே நம்ம வந்து கழிச்சோம்னா நம்மளுக்கு ஃபோர் ஏபி வந்து வேல்யூஷன் வந்து பதினா வந்துடும், ஓகேங்களா? அப்போ கிட்டத்தட்ட எத்தனை வேல்யூஷன் வச்சு, இந்த ரெண்டு ஒரு மாடல், இந்த ரெண்டு ஒரு மாடல், இது ஒரு மாடல், மூணு மாடலில் நம்மளுக்கு வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர்ட், ஓகேங்களா? ஏ ப்ளஸ் இப்போ நம்ம ரெண்டு வேல்யூஷன் பார்த்தோம், இப்போ வந்து பார்க்க போகிற அடுத்த வேல்யூஷன் மூணு வேல்யூ, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கியூ ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்டு மூணுமே சேர்ந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூஷன் வரும்னா ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு சி ஸ்கொயர்டு தனியாக நம்ம எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ, ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு வேல்யூஷன் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது ஒரு தனி மாடல், ஓகேங்களா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர்டுங்கிறது ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் சி ஸ்கொயர்டு, ஓகேங்களா? அதை டூ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ அப்படின்னு நம்ம வந்து எழுதலாம், ஓகே? அடுத்து ஏழாவது மாடல் வந்து ஏழாவது ஃபார்மில் பார்க்கலாம், ஏ ஸ்கியூ ப்ளஸ் பி ஸ்கியூப், ஓகேங்களா? ஏ ஸ்கியூ ப்ளஸ் பி ஸ்கியூப் இது நல்லத்தில் இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்து கவனிக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? இது ரெண்டு ரெண்டு இடத்துல நல்லா வந்து கவனிங்க. ஏ ஸ்கியூ ப்ளஸ் பி ஸ்கியூப் வந்து இருந்தது அப்படின்னா இந்த ஏ ஸ்கியூ ப்ளஸ் பி ஸ்கியூப் ஏபின்னு நம்ம இந்த இடத்துல எழுதும் போது என்ன வேல்யூ என்ன சிம்பிள் குறி இருக்கோ அதே சிம்பிள் வந்து அங்கேயே வந்து போட்டுக்கலாம். உள்ள ப்ராக்கெட்டில் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வந்து நம்ம வந்து எழுதணும், ஓகேங்களா? ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கியூ ப்ளஸ் பி ஸ்கியூப்னு ஒரு வேல்யூஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி தனியாக நம்ம எழுதும் போது என்ன வேல்யூஷன் சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு ஆப்போசிட் ப்ராக்கெட்டில் நம்ம அதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். அதே மாதிரி ஏ ஸ்கியூப் மைனஸ் பி ஸ்கியூப் இந்த இடத்துல மைனஸ் வரும்போது ஏ மைனஸ் பிக்கு மைனஸ் வந்து போட்டுக்கணும், உள்ளே வரக்கூடிய ஏபிக்கு வந்து நம்ம ப்ளஸ் குறி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கணும், ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டைப்புமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டனாக யூஸ் ஆகும். அதே மாதிரி ஃபோர்த்து சிக்ஸ்த்து ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஏழு எட்டு, ஓகேங்களா? இது எல்லாமே வந்து நம்மளுக்கு மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுவோம். எப்படின்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா
345 + 345 + 345 ஓகேங்களா, சாரி இன்ட்டு ஓகேங்களா, இன்ட்டு 345 மைனஸ் 112 இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 112 இன்ட்டு 345 இப்படி வந்து கொடுக்குறாங்கன்னா இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் வந்து பெருசாக வந்து தெரியும். இதை நம்ம பேசிக்காக எழுதுறதுக்காக தான் நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம எப்படி வந்து எழுதலாம் அப்படின்னா 345 நம்ம ஏஸ் கியூப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம், மைனஸ் 112 பிஸ் கியூப்னு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம், கீழே வந்து ஏபி அப்போ ஏபி ஓகேங்களா. இந்த மாதிரி மாடலாக நம்ம மாற்றுறக்காகத்தான் கண்டிப்பாக வந்து அடிப்படுற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஈஸியாக வந்து நம்ம வந்து அடிச்சிடலாம். அந்த மாதிரி மாடலில் தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அதற்காக இந்த மாதிரி மாடல் நம்ம அடுத்து பார்க்குறக்காகத்தான் இந்த 8 ஃபார்முலாஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஓகேங்களா. இந்த 8 ஃபார்முலா வந்து நம்ம டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மனப்படம் பண்ணி வச்சுட்டோ அல்லது புரிஞ்சிட்டோ எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி சம்மம் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து போட்டுடலாம் ஓகேங்களா. இந்த சம்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சம்ஸ்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து முடியுது. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல தகவல் சந்திக்கும் மாதிரி உங்களது கபிலன் காரணம் உங்களுக்கு நான் நன்றி.